வெல்கம் டு மை சேனல் ஷைலன்ஸ் ப்ளூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பன்னி ரேபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் நிக்க வச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து நிக்க கூட நம்ம நிக்க வைக்கலாம். ஸோ இப்படிதான் இது நிற்கும். சரி, இப்போ ஆரம்பிச்சிடலாம் செய்யறதுக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுடைய ரஃப் நோட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்திருந்தேன் இல்லையா, இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை டிஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன் டிஃபோல்ட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து பன்னி ரேபிட் செய்யும் போது நம்ம ஃபோல்டிங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து வரும். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு இல்லை, நீங்கள் ஃபோல்டிங்ஸ் பார்த்தாவே தெரியும். இதே மாதிரி நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இப்படி ஃபோல்ட் பண்ண உடனே நம்ம இதை திறந்துக்கலாம். திறந்துட்டு நம்ம வந்து இந்த சைடு பேப்பரை திருப்பிட்டு இந்த சைடு வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை திருப்பியும் வந்து அதே ஃபோல்டிங் தான், ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணமோ அதே ஃபோல்டிங் தான் நான் வந்து இப்போவும் பண்ணுறேன். ரெண்டு சைடுமே வந்து இதே ஃபோல்டிங் தான் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண உடனே இந்த எடுத்து விட்டுருங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து திருப்பி இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சைடு இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி எடுத்துக்கிறோம். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் வந்து கிடைக்கும். இப்போது இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பக்கம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சைடுமே வந்து நான் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இப்படி தெரியும். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி நான் வந்து உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பின்னாடி. இப்போ நம்ம அதுக்கு பின்னாடி திருப்பிட்டு நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா இதுக்கு ஈக்குவலாக வந்து பண்ணிக்கோங்க. நல்லா ஈக்குவலாக பண்ணிக்கிறேன் இதை. ரெண்டு சைடுமே வந்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். இதோடைய பேக் சைடு போகணும். நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ நான் இப்போ ஃபிங்கர் விட்டுருக்கேன் பாருங்கள், இதோ இந்த மாதிரி. ஸோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை காட்டுறேன், பிரித்து காட்டுறேன். இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இப்படி மடித்த உடனே நம்ம
இந்த பேப்பர் நம்ம மடக்கணும் இல்லையா, அதை வந்து இப்படி நம்ம மடக்கிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இங்க டைட்டா பிடிச்சிக்கணும். இதோ இங்க டைட்டா பிடிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சமா வந்து இப்படி இழுத்துக்கணும். கொஞ்சமா நம்ம இழுத்துக்கணும். இப்ப நான் இப்படி இழுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இது இழுத்துட்டு இப்படி இருக்கும். நம்ம வந்து இப்படி இழுத்துட்டு இங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி இருந்துச்சு இல்லையா, இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பிரிச்சதுக்கு அப்புறமா இப்படி இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம இப்படி ஃபிங்கரை விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ உள்ள அப்படியே நீங்க வந்து விட்டுக்கோங்க. இதே இழுத்துட்டே வாங்க, இதே அப்படியே உள்ள இழுத்துட்டே வாங்க. நம்ம இங்க இந்த மவுத் வரைக்கும் நீங்க வந்து இழுத்துட்டு வரணும். உள்ள நான் இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துட்டேன். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன். உங்களுக்கு இதுலயே வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து ராபிட்டோட காது அப்புறம் ஃபேஸ்னு. நான் வந்து ஃபேஸ் கிட்ட வரைக்கும் இழுத்திருக்கேன், இது இது வரைக்கும் இழுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இதை ஓபன் பண்ண உடனே. ஸோ இப்படி பண்ண உடனே நான் திருப்பி இதை வந்து பேக் சைடு போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த அடியிலேருந்து நம்ம இப்படி இழுத்துக்கலாம். ஸோ அடியிலேருந்து இழுத்த உடனே நீங்கள் வந்து இதை நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி பண்ண இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு ஓரமும் பண்ணிட்டு இப்படி ஒரு வி ஷேப்க்கு வந்து கொண்டு வாங்க. இதை பாருங்க, இப்படி இந்த வி ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு இதை அப்படியே மூடிடுங்க. ஒரு வி ஷேப்க்கு வந்து இது இருக்கணும். ஸோ இது இப்படிதான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதை பாருங்க இப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கண்ணு வரைஞ்சிக்கலாம். கண்ணு வரையறதுக்காக நான் வந்து ஒரு பிளாக் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ரவுண்ட மாதிரி போட்டுட்டு இப்போ இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு திருப்பியும் இதே மாதிரி இங்கே இப்படி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அதுக்குள்ளே வந்து கலர் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து கண்ணு நம்ம வந்து வரைகிறோம். இப்போ வந்து இதே மாதிரி அடுத்த பேக் சைடுமே வந்து செஞ்சுக்கலாம். இதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி தான் சேம் நம்ம எப்படி அங்கே ரவுண்ட் போட்டு அந்த ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் அடித்தோமோ அதுதான் சேம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ரேபிட். இப்போ வந்து காதை வந்து நல்லா விரித்து விடலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஒரு ஒரு சைடு வந்து காதை இப்படி பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு உள்ளே வந்து நல்லா இப்படி கை ஃபிங்கர் விட்டு இப்படி அந்த காதை வந்து நல்லா விரிச்சுக்கோங்க. லீஃப் மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லீஃப் மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ரேபிட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை நிற்க வச்சு காட்டுறேன். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். இது வந்து பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்து பண்ண மறந்துட்டேன். இப்படி பண்ணிட்டு உள்ளு வழியாக வந்து அப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு உள்ளு வழியாக வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுடைய ரேபிட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் நிற்க வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ராபிட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இப்ப நான் வந்து செஞ்சு வச்சிருக்க மத்த ரேபிட்ஸ் நான் வந்து நிக்க வச்சிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம இந்த பன்னி ரேபிட் எப்படி செய்யறதுன்னு நான் வந்து காமிச்சிருக்கேன். இது நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.